விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கடந்த சில நாட்களாகவே ஆர்எஸ்எஸ் அமைப்பு குறித்து அவதூறாக பேசி வரும் நிலையில் இவ்வாறு அவர் பேசியதற்கு பாஜக சட்டநிலை குழு உறுப்பினர் ராமசாமி உச்சநீதிமன்றத்தில் திருமாவளவன் மீது வழக்கு தொடுத்தார். மேலும் திருமாவளவன் இவ்வாறு பேசியது குறித்து பாஜக சட்டநிலை உறுப்பினர் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி இவ்வாறு ஒரு அமைப்பு குறித்து அவதூறாக பேசுவது மிகவும் தவறு. அந்த வகையில் கடந்த மாதமே இவர் மீது புகார் அளித்து இவர் மீது வழக்கு தொடுக்கும்படி காவல்துறையை நாடிய போது இந்த வழக்கை அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. இதனையடுத்து திருமாவளவன் அவதூறு பேச்சு குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு திருமாவளவன் ஆர்எஸ்எஸ் அமைப்பு குறித்து அவதூறாக பேசியிருக்கும் ஆதாரங்கள் அனைத்தும் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனை விசாரணை செய்த உச்சநீதிமன்றம் திருமாவளவன் மீது 24 மணி நேரத்திற்குள் வழக்கு பதிவு செய்யுமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதனால் அவருடைய பதவி பறிபோகுமா என்கின்ற அரசியல் சுட்டு வட்டாரங்கள் பேசி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் திருமாவளவன் மீது வழக்கு போடப்பட்டால் அவர் கைது செய்யப்படுவார் என்றும் தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.